ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு தலைவலின்றது பொதுவாகவே நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் இயல்பாக வர பிரச்சனை தான். இந்த தலைவலி சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்தவாறு வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம புருவத்துக்கு மேலே கபாலத்தில் ஏற்படும் வலியே தலைவலி என சொல்லப்படுகிறது. பலவிதமான வகைகளில் தலைவலி ஏற்படுகிறது. தசைகளின் இறுக்கத்தினால் ஏற்படும் தலைவலி, இரத்த நாள இறுக்கத்தினால் ஏற்படும் தலைவலி, மூளை உறைகளின் அலர்ச்சியால் ஏற்படும் தலைவலி, மூக்கடைப்பால் ஏற்படும் தலைவலி, பார்வை குறைவால் ஏற்படும் தலைவலி, காதால் ஏற்படும் தலைவலி, மூக்கு காற்றலைகளால் ஏற்படும் தலைவலி, பற்களால் ஏற்படும் தலைவலி. சிலருக்கு ஒரு பக்க தலைவலி ஏற்படும், அது மைக்ரைன் தலைவலி என்று கூறப்படுகிறது. கண் புருவத்திற்கு கீழே ஏற்படும் வலியையும் முக நரம்பு வாத தலைவலி என்று கூறுகிறார்கள். தலைவலி அதிகமாக ஏற்பட காரணங்கள் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், நாளமில்லா சுரப்பிகளின் மாறுபாடு, உணவு மாற்றம், இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைவது. தலைவலி பெண்களுக்கே அதிக அளவில் ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் அதிகமான டென்ஷன், பரபரப்பு, மன அமைதி இல்லாமல் இருப்பது, மாதவிடாய் கோளாறு, வீட்டு கவலைகள், உடல்நிலை கோளாறு, அதிகமான சிந்தனை செய்வதால் இந்த தலைவலி உண்டாகிறது. மேலும் பல காரணத்தினாலும் தலைவலி உண்டாகும். அதிக சந்தோஷமும் அதிக சோர்வும் தலைவலியை ஏற்படுத்தும். மேலும் அதிக தூக்கமும் தூக்கம் இல்லாமையும் தலைவலியை ஏற்படுத்தும். அதிகமான வெளிச்சத்தை பார்ப்பது, அதிக சத்தத்தை கேட்பது, அதிக நேரம் புத்தகத்தை படிப்பதும், டிவி பார்ப்பதும், மொபைல் லேப்டாப் பயன்படுத்துவதாலும் தலைவலி உண்டாகும். கூர்மையான வேலையில் ஈடுபடுவதாலும் தலைவலி உண்டாகும். சிலருக்கு உணவு சாப்பிடாமல் இருந்தாலும் தலைவலி உண்டாகும். ஏனென்றால் அந்த நேரத்தில் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைந்து தலைவலியை உண்டாக்குகிறது. செரட்டோனின் என்று சொல்லக்கூடிய தாது நம் உடம்பில் சுரந்து இரத்த நாளங்களின் மாறுபாட்டை ஏற்படுத்துகிறது. தலைவலி ஏற்படும்போது இந்த செரட்டோனின் சுரக்கும் அளவும் அதிகமாகிறது. இது நரம்பு திசுக்களை சக்தி இல்லாமல் களைப்படுகிறது. மூளையின் திறமையை பாதிக்கிறது. பசியை அதிகமாக்கும். அதிக வேர்வையை ஏற்படுத்தும். தலைவலியும் உண்டாகும். தலைவலி ஏற்பட மேலும் ஒரு காரணம் உள்ளது. அது பரம்பரையாக வரும் தலைவலி. அது நமது முன்னோர்களிடமிருந்தும் நமது பெற்றோர்களிடமிருந்தும் கூட இந்த தலைவலி ஏற்படலாம். நம் உடம்பில் கபால விஷ நீர் சிறிது சிறிதாக தலையில் ஏறி அங்கே தங்கி அந்த இடத்திற்கு தக்கவாறு தலையில் குத்து குடைச்சல், தலைவலி, தலை எரிச்சல், தலை பின்புற வலி, பிடரி வலி, மறதி, தலைமந்தம், மூக்கடைப்பு, கண்ணெரிச்சல், தும்மல், காது அடைச்சலை ஏற்படுத்துகிறது. இதுவே அதிக நீர் தலையில் பரவும் போது பாரமான பொருளை சுமப்பது போல் தலை கனத்து அழுத்தமாக உணரப்படும். இந்த விதமான வலியை கபால நீர் தலைவலினோ இத சித்தர்கள் பீனிச தலைவலின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆங்கில வைத்திய முறையில் இதை சைனஸ்னு சொல்லப்படுது. இந்த சகல விஷ கபால நீர் தலைவலியை குணப்படுத்தும் மூலிகை தைலத்தை எளிய முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தைலத்துக்கு தேவையான மூலிகை குப்பை மேனி சம்மூலச்சாறு, அதாவது அந்த செடியின் வேர், கிளை, இலை எல்லாற்றையும் பயன்படுத்தி சாறை இடித்து வைத்து கொள்ளவும். குப்பை மேனியின் இலையை கூட சாறாக எடுத்து இடித்து வைத்து கொள்ளலாம். குப்பை மேனி சாறு 600 மில்லி, வல்லாரை சாறு 600 மில்லி, ஆடுதினா பாலை சாறு 250 மில்லி, மேலும் பால் 600 மில்லி, நல்லெண்ணெய் 1 லிட்டர் 350 மில்லி எடுத்து வைத்து கொள்ளவும். தலைவலி தைலம் செய்முறையை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் ஏற்றி மிதமான தீ வைத்து கொள்ளவும். பின் அரைத்து வைத்த மூலிகை சாறையும் பாலையும் அதில் சேர்த்து கொள்ளவும். இது சூடு ஏறியதும் எண்ணெயை சேர்த்து கொள்ளலாம். எண்ணெய் கொதிக்க ஆரம்பித்ததும் இதை அடிப்பிடிக்க விடாமல் அவ்வப்போது கரண்டியால் கிண்டி வரவும்.
சாரெல்லாம் பற்றி எண்ணெய் மட்டும் தனியாக பொங்கி வரும் நிலையில் அந்த பருவத்தை பார்த்து இறக்கி கொள்ளவும். எண்ணெயை வாரத்திற்கு 2 முறை ஒரு உள்ளங்கை அளவு இல்லாட்டி 30 ml எடுத்து உச்சி தலையில் வச்சு நல்லா தலையில் எண்ணெய் உள்ளே இறங்குற வரையும் தேய்க்கணும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து இளம் வெந்நீரில் குளிக்கலாம். இது மாதிரி 3 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளித்து வந்தால் தலைவலி குணமாகும். இது போல 24 முறை எண்ணெய் தேய்ச்சி குளித்து வந்தால் பரிபூர்ணமாக தலைவலி குணமாகும். எண்ணெய் தேய்த்து குளித்து வரும் நாட்களில் தக்காளி மிளகு ரசம் சாப்பிடவும். பகல் தூக்கத்தை தவிர்த்து வரவும். மேலும் இது போன்ற மருத்துவ தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.